ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமீபத்தில் இந்தியாவுடைய மெயின் டாக்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இல்லை ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் சிவசங்கர் பாபா. அவர் தான் இன்றைக்கி வந்து கரண்டில் பெரிய ட்ரெண்டிங் பர்சனாலிட்டியாக இருக்காருங்க. சிவசங்கர் பாபாவுடைய ஃபுல் நேம் சிவசங்கர் நாராயண சர்மா. வடக்கன்ஸ்லேருந்து வந்த ஒரு மனிதர் தான். நார்த் ஆர்காட்டில் தான் ரொம்ப வருஷம் குடியிருந்து ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். திடீர்னு நடுவில் வந்து நான் குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு நம்பி வந்து ஒரு 10 பேரை அதை இதையும் வாய்ஜாலத்தில் வச்சு பண்ணி என்னமோ திடீர்னு ஒரு இது கிளம்பிருச்சு. அவருக்கு பின்னாடி ஒரு வழிவட்டத்தை அந்த உள்ளூர் மக்கள் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஊரில் வரும்போது அங்கே ஒரு பிரச்சனையாகி மனுஷன் அங்கேருந்து சென்னை வந்துடுறாருங்க. சென்னையில் பெரிய பிஸ்னஸ் மேனுடைய உதவியோடு அங்கே குட்டியை ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. தன்னை ஒரு கிருஷ்ணர், கிருஷ்ணாவதாரம், கலியுக கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நான் நல்லது சொல்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து கிருஷ்ணர் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட வந்து குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட போய் பல அற்புதங்கள் நடந்ததாகவும் ஒரு 15-20 வருஷமாக இப்போ வரைக்கும் வாயடிச்சிக்கிட்டு இருக்க ஜனங்கள் வந்து சென்னை மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இந்த சாமியார் வந்து நம்ம யாருக்குமே தெரியாமல் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அது முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தில் அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஒரு சாம்ராஜ்யம் வந்து ஒரு 64 ஏக்கராங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில். அதில் 300 வீடுகள் பக்கம் இருக்காமா, அதில் 300 வீடுகளில் பல குவார்டர்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஸ்கூலு, இவரோட லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த சிவசங்கர் பாபாவுடைய இன்றைய நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 700-900 க்ரோர்ஸ் இருக்கும் அப்படின்னு தோராயமாக சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய தொகை தான். கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு வேல்யூ மாதிரி தான் தெரியுது. சிவசங்கர் பாபாவுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருந்திருக்குது. பல நாள் திருடேன், ஒரு நாள் அகப்படுவா அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம அடிக்கடி நிரூபணமாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விஷயத்தில் இப்போ நித்யானந்தாவுக்கு அடுத்து சிவசங்கர் பாபா சிக்கியிருக்காருங்க. அவரோட ராஜ்யத்துக்குள்ளே அந்த ஸ்கூல் வச்சுருக்காரு, அவரோட ஸ்கூல். அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட இவர் தவறாக நடந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பள்ளி மாணவிகிட்ட அவங்க எல்லாருமே வந்து அண்டர் 18, கிட்டத்தட்ட ஒரு அமச்சூர்டு சைல்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அவங்கள எல்லாருக்குமே வந்து இவர் செக்ஸ் எஜுகேட் பண்ணியிருக்காரு இப்போ ப்ராக்டிக்கலாக. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே நெருடலான இருந்தது. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு அங்கே படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கும்போது ரொம்ப பகீர்னு இருக்குது. இப்போது பேரண்ட்ஸ் வந்து நிறையா பேர் அங்கேருந்து குழந்தைகளெல்லாம் டிசி வாங்கிட்டு வெளியே போயிட்டுருக்குறாங்க. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிறையா பேர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பெரிய சந்தேகம்னா, எப்படி நம்மெல்லாம் வெளியில் இந்த சொசைட்டியில் இருக்கோம் நமக்கு அந்த ஆளை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அதுக்குள்ளேயே இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இந்த ஆளுடைய நடவடிக்கை மேலே சந்தேகம் வராமல் இருந்தது, எப்படி இப்படி ஒரு விமனீசராக இருக்கிற ஒரு ஆள் மேலே இவங்கெல்லாம் இவ்வளோ நம்பிக்கையை வச்சு பெண் குழந்தைகளே ஆகட்டும் எல்லாரையும் கொண்டு அங்கே விட்டுருந்தாங்க. ரெண்டாவது, அங்கிருந்த ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, என்ன காதில் பூ சுத்துறாங்களா என்னென்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இதில் இப்போ வரைக்கும் முழுமையாக பலனை அனுபவித்த ஒரு மனுஷர்னா சிவசங்கர் பாபா தான். எல்லாம் முடிஞ்சு ஆடி ஓஞ்சதுக்கப்புறம் இப்போ போய் வந்து அவரை டெல்லியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து சென்னை கூட்டிகிட்டும் வந்தாச்சு. ஸோ சிபிஐ கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன, அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, ஸோ ஜெயிலில் போடுவாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த நித்யானந்தா கேஸில் என்னாச்சு, ரிமாண்ட் பண்ணாங்க, போனார், அதை இதையும் பண்ணி பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தார். ஓகே, நீ தமிழ்நாட்டில் நம்ம இது வந்து சோபிக்காதுன்னு சொல்லிட்டு மனுஷன் அடுத்து வேறு லெவலில் யோசிச்சுட்டு தனியாக ஒரு தீவையே ரெடி பண்ணிட்டு போயிட்டான்ல கைலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யாருனாலும் இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே. என்னங்க, மாயமாக போன மலேசிய விமானத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 வருஷம் கழித்து பய உள்ள இந்த நித்யானந்தாவுடைய கைலாஸ் எங்கே இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. இன்றைக்கும் நித்யானந்தாவோட கேஸு இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல வழக்குகள் 4-5 மாநிலங்களில் இருக்குது. மனுஷன் எந்த கோர்ட்டுக்கு ஆஜராகிறதில்ல. ஆனால் யூடியூப்பில் மட்டும் வாரம் 3-4 வீடியோ அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஆள் எங்கேருந்து பேசுகிறேன், இவங்க ஐலாண்டு உண்மையா இல்லையான்னு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நம்ம இந்திய அரசு இதை கண்டுபிடிக்கவே முடியலங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வந்து இந்தியாவுக்குள்ளே சாமியார்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் ஏற்படுது. ஸோ இப்போ இந்த இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவசங்கர் பாபாவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் மிக விரைவில் வெளியில் வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு ஐயந்தான் ஏற்படுது. என்ன காரணம்னா, இவங்களுக்கெல்லாம் அரசியல் பலம்,
பணம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, சமூகத்தில் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை இந்த கல்ச்சரை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழித்து போனால் நம்ம மனசுலெல்லாம் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா, சரி விட நம்ம இப்படி பண்ணிட்டான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைய நமக்குள்ளே இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப கேஷுவலாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சாமியார்கள் உருவாகிறதும் அவங்க பாலியல் வழக்கில் சிக்கிறதும் ரொம்ப கேஷுவலாக டே பை டே நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்படித்தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமானந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சிக்கினார், அதுக்கடுத்து நித்யானந்தா, இப்போ சிவசங்கர பாபா. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, நார்த் இந்தியாவில் ஆசாராம் பாபா அப்படின்னு ஒரு ஆள் மாட்டினாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குர்மித் ராம் ரஹீம், இந்த ஆளுடைய அட்டகாசம் உச்சகட்டம். என்ன அப்படின்னா, தன்னை ஒரு கடவுள், நான் தாண்டா உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு கடவுளுங்கிற ஒரு சாப்டரே வந்து இனி நான் தான், இந்த பூமி இந்த அண்டம் எல்லாத்தையும் உருவாக்குனதே நான் தான், எனக்காக தான் நீங்களாம் படைக்கப்பட்டீங்க, நீங்கள் எனக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம், ஒரு ஊரையே அந்த ஆள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார், பெரிய மாளிகை. அது மட்டும் இல்லாமல் இவர் அடுத்த லெவல் போய் சினிமா படம் எடுத்து அதில் ஹீரோவான் நடித்து பாட்டு மெசேஜ் அதில் ஃபைட் சீனு, ஏன் கேட்குறீங்க, அந்த படத்தையெல்லாம் முடிஞ்ச போட்டு பாருங்கள், சரியான காமெடியாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த குர்மித் ராம் ரஹீம் அட்டகாசம் பண்ணியிருந்தார். இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, குர்மித்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஊரே திரண்டு நின்று போர்க்களமே ஆயிடுச்சுங்க. அந்த ஏரியா கிட்டத்தட்ட ரிசர்வு கமாண்டோ அவங்க எல்லாம் வந்து அந்த அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்தியாவுக்குள்ளே ரொம்ப பாப்புலராகவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் சாமியார் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஃபேஷனாக மாறிடும் போல். நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படையான புரிதலே இல்லை அப்படிங்கிறத இதிலிருந்து நமக்கு தெரிய வருதுங்க. என்ன அப்படின்னா, சாமியார் அப்படின்னா சாமி யார் அப்படின்னு தேடி போகிறவன் தான் சாமியார். அப்படி தேடி போகிறவனுக்கு ஒரு லக்ஸுரினஸ் வந்து தேவையே இல்லை. அவனுக்கு எதுக்கு வந்து ஒரு ஹம்மர் காரு, ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண கூலிங் கிளாஸ் எதுக்கு, அவனுக்கு எதுக்கு ஒரு பெரிய மாளிகை, மாட மாளிகை, 64 ஏக்கர் கொண்ட ஒரு நிலப்பரப்போடு இருக்கிற பங்களா எதுக்கு அவனுக்கு, இல்லை அந்த ஆளை சுற்றி இருக்கிற ஒரு படை பலம், இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஐஃபோன் வச்சுக்கிட்டு சுற்றுற சாமியார்கள், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொந்தமாக ஹெலிகாப்டர் வச்சுருக்கிற சாமியார் கூட இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கூட விட்டுல இன்னும் கார்பரேட் எம்என்சி மாதிரி நடத்துகிறாங்க. இந்த ஒரு கம்பெனி பிஸ்கட்டு, மசாலா பொடி, அப்புறம் இந்த சாக்லேட்ஸு, இந்த பதஞ்சலி அந்த குரூப்பு, உங்களுக்கு எதுக்கு எஃப்எம்சிஜி கம்பெனி எல்லாம், நீங்கள் சாமியார்ன்னு தேடுற ஒரு ஆள். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்க, அதுதானே உங்கள் வேலை. உங்களை யார் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ண சொல்கிறது, நீங்கள் எதுக்கு இந்த சமூக வாழ்க்கைக்குள்ளே வந்து நீங்கள் நுழையிறீங்க, இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தானே, அப்புறம் எப்படி உங்களை நீங்கள் வந்து சாமியாருன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்காமல் இந்த முட்டாளைகிட்ட போய் விழுந்து விழுந்து தங்களையும் கெடுத்து தங்களை சார்ந்திருக்கிற குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டு அவங்க வாழ்க்கையும் சீரழித்து காசு பணத்தை எல்லாம் இழந்து கடைசியில் இந்த மாதிரி அவனையாவது பிடிச்சி ஒரு எவிடன்ஸ் வெளியில் வந்தோம், நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க பாருங்கன்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னா, அப்போ கோபால் ஐயா இந்த ஊரில் இல்லைன்னா இவங்கெல்லாம் நாசமாக போக வேண்டியதா, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நித்யானந்தாவில் இன்னும் காலாகாலத்துக்கு நம்மளை ஏமாற்றிட்டே தான் இருந்திருப்பார், இன்றைக்கி அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருந்திருப்பார். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஆபத் பாண்டமன் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து சுய அறிவு வேணுங்க. நமக்கு சாமி கும்பிடணும், சுய சாமி பக்தி இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போங்க, சாமி இருக்குது மனசார சாமி கும்பிடுங்க, வீட்டில் பூஜை இருக்குது வேணுங்கிற சாமியெல்லாம் அங்கே வச்சுக்குங்க, மனசார கும்பிடுங்க, சாமி பாட்டை போட்டு கேளுங்க, இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லா ஊர்லேயும் கோயில்கள் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி வேணுமா, காசி பயணம் போங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, எத்தனை புண்ணியஸ்தலங்கள் இருக்குது, தாராளமாக போய் கும்பிட்டு வாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி போலி பய உலகை சுற்றிட்டு இருக்கானு வருங்க. நான் தான் வந்து இயேசு பிரான் மாதிரி, நபிகள் நாயகம் மாதிரி, புத்தர் மாதிரி என்னை வந்து பூமிக்கு அனுப்பி மனிதர்களை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க, அந்த கடமையை நான் இனி பார்த்துக்குவேன்னு
சொல்லிட்டு வரான் பாருங்க, அவனுக்கு எவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க. உனக்கு வாயிலெல்லாம் அப்படியே நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அப்படியே இந்த காஸ்டியூம் டிசைனர் வச்சு காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க இந்த சாமியாரெல்லாம். இந்த கொடுமைகளெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? அதாவது சாமியார் அப்படி முற்றிலும் துறந்த ஒரு மனிதர், அவர் வந்து மேலாடையே லக்ஸுரியாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள், மாடல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம ஆளுங்க அவங்க காலில் எல்லாம் போய் விழுகிறத பார்த்தா சாமியாரை திட்டணும்னு தோணுமா? இந்த காலில் விழுகிற கூட்டத்தை அடி விட்டு வெளுக்கணும்னு தோணுமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழித்து அதன் மூலியமாக கிடைக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஆசைப்படுற ஒருத்தனை இத்தனை வருஷமாக இவ்வளோ பெரிய கூட்டம் கடவுள் சாமின்னு நம்பிகிட்டு இருந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு மடக்கூட்டம் இருக்குது, அதுக்கு மத்தியில் தான் நம்மளாம் வாழ்கிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஆட்கள் சிக்கிட்டே இருந்தாலும் புதுசு புதுசாக சாமியார் உருவாகிட்டு தான் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி நான் தான் கடவுள், நான் தான் சாமி, நான் தான் இந்த உலகத்தையே படைச்சேன்னு சொல்கிற ஆல்ஃபா மைண்ட் செட்டில் இருக்கான் பாருங்களேன், அவனுக்கு எல்லாருமே ஒரு அறம் மென்டலுக அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்போ இந்த மென்டலுக்கு பின்னாடி போகிற குரூப்பை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ சிவசங்கர் பாபாவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மர்மமான ஒரு பெரிய திரைப்படம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்களோட பல புதிய காட்சிகள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை பேர் சீரழிஞ்சாங்க அப்படின்னு தெரியல, இன்னும் எத்தனை விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னும் புரியல. இனி அடுத்து இந்த மாதிரி ஒரு சாமியார் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட, இல்லை நம்ம இந்த மாதிரி போய் வந்தவங்களெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறவங்கிட்டெல்லாம் போய் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு நிற்கிறத நம்ம நிப்பாட்டினா தான் இந்த சாமியாருங்கிற ஒரு குரூப்பு கம்யூனிட்டி இந்த உலகத்தில் இல்லாமல் போகும். ஸோ தயவு செஞ்சு இனியாவது நம்ம முழிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. ஸோ மக்கள் மேற்கொண்டு இனிமேல் ஏமாற வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.